மளிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு புதன்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை நமது பொதிகை தொலைக்காட்சியில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி சிறப்பாக ஒளிபரப்பாயிட்டு வருது. இந்த நிகழ்ச்சியில சித்த மருத்துவ குறிப்புகள் சிறப்புகள் குறித்து விரிவா பேசிட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு உடல் பலவீனம் மற்றும் நரம்பு தளர்ச்சி குறித்த சந்தேகங்களை நம்மிடம் தெளிவாக விளக்க சென்னை டி நகரில் இயங்கும் செயின்ட் ஆண்டனி சித்த வைத்திய சாலையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜே ஜான்சன் அவர்கள் வந்திருக்கிறார். நேயர்கள் சார்பாக உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சார். நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். சென்னை நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 6462820, வெளியூர் நேயர்கள் 044-1707-77, கைபேசி எண்கள் 944-9010-101, 944-9010-21, வெளிநாட்டு நேயர்கள் 00-9144-25-39-70. வணக்கம் டாக்டர். வணக்கம். நம்ம வந்து உடல் பலவீனம் மற்றும் நரம்பு தளர்ச்சி குறித்து தான் விரிவா பேச போறோம். சொல்லுங்க டாக்டர், இந்த உடல் பலவீனம் நரம்பு தளர்ச்சி நோய் வர காரணம் என்ன அப்படின்றத சொல்லுங்க. புதிய டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நம்முடைய நிகழ்ச்சி புதிய டிவியில காலைல 10 மணிலிருந்து 11 மணிக்கு ஒவ்வொரு நோய்கள் குறித்து நம்ம பேசி கொண்டிருக்கோம். குறிப்பாக அந்த உடல் பலவீனம் நரம்பு தளர்ச்சி என்பது பல நோய்களையுமே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அறிகுறியாகவோ ஒரு நோயாகவே அது கருதப்படுது. அது சிறிய வயசுலேருந்து வயதானவர்கள் வரை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 50 வயசு 40 வயசு இல்லை 65 வயசு 25 வயசு இல்லை 15 வயசு டீனேஜ் வயதெல்லாம் கூட வர்ற வாய்ப்பு இருக்குது. ஆண்கள் பெண்களுக்கு இந்த பிரச்சனையினால வந்து நிறைய ஆண்கள் வந்து இல்லை பெண்களோ குழந்தையின்மையை கூட பாதிக்கக்கூடிய கருத்துக்களாக கருதப்படுது. அடுத்தால அதான் எந்த வேலைகள்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, நடக்கும்போது தலை சுத்து, ஒரு படபடப்பு, அடுத்தால உடம்பெல்லாம் பலகீனமாக இருக்குது, சோர்வாக இருக்குது, கைகால் வலி, முதுகு வலி, படுத்துட்டு நைட்டு படுத்து காலில் எந்திக்கும் போது உடல் முழுக்க ஒரு வலி இருக்கும். யூரின்ல அவுட்புட்டு கூட சில நேரங்களில் எரிச்சல் ஆகும். என்ன காரணம்னா உள்ளுக்கில் உடம்பு சூட்டுனால ஓவர் ஹீட்டுனால கூட இந்த காலகட்டத்தில் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் சொல்லுவாங்க, வெள்ளப்படுதல், பெண்களுக்கு வெள்ளப்படுதல், ஆண்களுக்கு வெள்ளப்படுதல், அது ரெண்டு வகையான சிம்டங்கள். அதாவது ஸ்பெர்மட்டோரியா லிக்யூரியான்னு சொல்றது. லிக்யூரியா வந்து பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, ஆண்களுக்கு வந்து ஸ்பெர்மட்டோரியா. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியின் முதல் காலர் சுவாமிநாதன் சேலத்தேந்து லைன்ல இருக்காரு. வணக்கம் மிஸ்டர் சுவாமிநாதன். வணக்கம். முழங்காலுக்கு மேல தொடை பக்கத்துல சிறு சிறு இறங்குற மாதிரி ஏற மாதிரி மறுத்து போன மாதிரி ஒரு உணர்வு வருதுங்க. அப்புறம் உட்கார்ந்து கொஞ்ச நாள் சரியா போயிடுது. மத்தபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. உடல் வெயிட் அதிகமா இருக்குமா? அது ஒண்ணும் பயம் கிடையாது. நரம்புகள் வந்து எலும்புகளும் வலுவிழந்தனால கூட சில இடங்கள்ல அந்த கால்கள் பிரச்சனை ஏற்படும். நரம்புகளும் எலும்புகளும் வலுவிழந்து காணப்படுறதுனால கூட நீங்க மாற்றுத்திறங்களா இருக்கனால உங்களுக்கு அந்த காலுக்கு பலம் தேவைப்படுது இல்லையா? ஆமா, அதனால தேவையான அந்த சத்தான உணவுகள் மற்றும் சத்தான மருந்துகள் சித்த மருத்துவத்துல உண்டு. அந்தனியா வைத்தியசாலையை பொறுத்தவரை இந்த பின்விளைவும் கிடையாது. அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா அந்த நரம்புகள் மண்டலங்களையும் அந்த எலும்புகளுக்குள்ள மருந்துகளை வலுவிடக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது ஓரளவு நம்ம காலப்போக்கில் சரியாயிரும். புரியுதா? ஆமா. அசைவ உணவுகளை கொஞ்சம் குறைச்சிங்க. அசைவ உணவுகளை, கொழுப்பு பதார்த்தங்கள், எண்ணெய் உணவுகள், புரியுதா, இதெல்லாம் குறைச்சிட்டா நல்லது. தண்ணி நிறைய குடிக்கணும். காலில் வெறுவயத்துல வந்து செவ்வாழைப்பழம், அடுத்தால ரெண்டு பாதாம், ரெண்டு பிஸ்தா, அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். புரியுதா? ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்பிடாதீங்க. ஆமா, எண்ணெய் பலகாரங்கள் அதிகமா சேர்க்கக்கூடாது. சரியா?
அழைத்த மிக்க நன்றி. அழைப்புக்கு மிக்க நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க என்ன காரணம்னு சொல்லிட்டு. அதாவது காரணங்கள் வந்து இப்போ நிறைய வாலிபர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாலிபர்கள் வந்து நிறைய பேர் வர்றாங்க. அது வந்து அவர்கள் திருமணத்திற்கு முன்பே பல வழிகளிலும் பாதிக்கப்பட்டு வர்றாங்க வாலிபர்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து வாலிப பெண்கள் திருமணம் முடிந்த பிறகு மாதவிடாய் சரியாக வரல, உடல் பலகீனமாக காணப்படுது, மாதவிடாய் மாத்திரையை போட்டு மாதவிடாய் வர வச்சுறதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்ட்டு. அப்படி தான் நிறைய மருந்துகளை சாப்பிட்டு சைட் எஃபெக்டாகி வர்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னென்னா, மாத ஒரு பெண்ணான எந்த ஒரு பெண்ணுக்குமே மேஜரானிலிருந்து அவர்கள் திருமண வயது அடைந்த பிறகும் திருமணம் முடிந்து குழந்தை இல்லாமல் தடுமாறும் பொழுதும் அந்த மாதவிடாய் வந்து ரெகுலராக வரணும் எந்த பெண்ணாக இருந்தாலும். அதில் கர்ப்பப்பையில் சுருங்கியிருக்கு, பைலட்ரல் ஸ்மால் வேலியம் ஓவரி, பைலட்ரல் ஸ்மால் வேலியம் யூட்ரஸ், அடுத்தால ஓவரியில் நீர்க்கட்டி இருக்குது பிசிஓடி, அடுத்தால எண்டோமெட்ரி சிஸ்ட்டு, அடுத்தால ஃபைப்ராய்டு யூட்ரஸ், அடுத்தால ஓவரியன் சிஸ்ட்டு. இப்படி வந்து பல கண்டிஷன்லையுமே நிறைய பெண்கள் வந்து நிறைய லேப்ரோஸ்கோபி, அடுத்தால நிறைய மெத்தட்களை பயன்படுத்தி அவர்கள் உடம்புகளே வந்து ஒரு மாதிரி ஒரு வலுவிழந்து சத்து குறைவாக மருந்துகளுடைய ஆதிக்கத்துக்கு அடி சரண்டர் ஆயிடுறாங்க. மருந்துகள் சாப்பிட்டா தான் மாதவிடாய் வருது, இல்லைனா வரல. அப்போ உடம்பு நார்மல் இல்லை, உடம்பு நார்மல் கிடையாது. எடுக்கக்கூடிய மருந்துனால நமக்கு சில நேரங்களில் சைட் எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை கொடுக்கக்கூடிய மருத்துவரை பொறுத்து, மருந்துகளை பொறுத்து. டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம். சேலத்துல இருந்து இன்னொரு நேர் லைன்ல இருக்காரு சவுந்தரராஜன். வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ ஹலோ சொல்லுங்க டாக்டர், இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். வணக்கம் மிஸ்டர் சவுந்தரராஜன், சொல்லுங்க. நான் டாக்டர் ஜி ஜான்சன் பேசி கொண்டிருக்கிறேன், என்ன பிரச்சனை சொல்லுங்க. வணக்கம் வணக்கம், கேக்குது சொல்லுங்க. பின்னால போதா வேலைகள் செய்யும் போது ரொம்ப குனிஞ்சிட்டு ஓட்டுறது, ரொம்ப கடமான வேலைகள் செய்யக்கூடாது. கடமான வேலைகள் ரொம்ப செஞ்சா கூட சில நேரங்களில் முதுகு வலி வர ஆரம்பிச்சிடும், கடமான வேலை செஞ்சா கூட. புரியுதா? நன்றி நன்றி, உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி. இவருக்கு வந்து முதுகு தண்டில வலின்னு சொல்றாருல டாக்டர், இவருக்கு எந்த மாதிரியான பரிசோதனைகள் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பீங்க? முதுகு தண்டுவடத்தினுடைய எலும்பியின் முறிவினால கூட டூவீலர் ஓட்டும்போது ஓவர் ஸ்பீடா ஓட்டுறது ஒன்று. ரெண்டாவது வந்து குனிஞ்சிட்டே செய்வாங்க, சில பேர் குனிஞ்சிட்டே இருப்பாங்கல்ல, ரொம்ப குனிஞ்சிட்டு வேலை செய்யறாங்க பாருங்க, அதனால கூட தேய்மானம் ஆகலாம். அடுத்தால வந்து வண்டிகளில் ஏதாவது ஆக்சிடென்ட், டூவீலர்லயோ இல்லையோ இல்லை கார்லயோ இல்லை எதுல ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட சில இடங்களில் முதுகு தண்டுவடத்தில் அடிபட்டுருக்கு. அப்போ உள்ளுக்கில் வந்து பல்ஜாக இருந்தாலோ இல்லை உள்ள வீக்காக இருந்தாலோ சில நேரங்களில் சில பிரச்சனை வரும். அப்போ அதுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஸ்கேன் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. விழுப்புரத்துலேருந்து கோகிலான் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ மேடம், டிவி டிவி வால்யூம் டோட்டலா கம்மி பண்ணிடுங்க மேடம் ப்ளீஸ். ஆ மேடம் கம்மி பண்ணிட்டாங்க, டோட்டலா கம்மி பண்ணிடுங்க, எனக்கு எக்கோ கேக்குது இங்க. டிவி சவுண்ட குறைச்சு கேளுங்கமா. ஆ பே நான் தான் பேசுறேன், டிவி சவுண்ட குறைங்கமா. டிவி சவுண்ட கம்மி பண்ணாதான் உங்க பேசுறதே கேக்கும். டிவி சவுண்ட குறைங்க, டிவி சவுண்ட் கம்மி பண்ணிடுங்க. ம் சரிதான், இல்ல எங்களுக்கு எக்கோ அடிக்குது, நீங்க தள்ளி வாங்க, டிவில இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. வயசுனாது லைன் கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. சைக்கிள் ஓட்டும் போது அவங்களுக்கு வந்து கால் வந்து இழுத்து பிடிக்குது, இழுத்து பிடிக்குது.
கோகிலான்றவங்க கால் பண்ணினாங்க. அவங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்டும் போது கால் இழுக்குது வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. நேயர்களே, நாங்கள் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம், நீங்க பேசும்போது டிவி வால்யூமை டோட்டலா கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா தான் கிளியரா இருக்கும், உங்க சந்தேகங்களை டாக்டர் வந்து விளக்கறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். டிவி வால்யூம் அதிகமா இருந்ததுன்னா எக்கோ கேட்கறதுனால ரீச் பண்ண முடியல. ஆமா, அடுத்த நேயருக்கு நாங்க செல்ல வேண்டிய நிலை வந்துடும். ஓகேவா சார்? இப்ப சொல்லுங்க, இப்ப வந்து சைக்கிள் ஓட்டும் போது வந்து கால் நரம்பு இழுக்குது அப்படின்னு சொல்றாங்க, இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. அது கால்ல நரம்புகள் ஏதாவது வெயின்ஸ் ஏதாவது அடிபட்டு இருந்தா கூட சில நேரங்களில் இந்த பிரச்சனை ஏற்படும். ஓகே. ஆமா, ஏதாவது வண்டி ஓட்டும் போது சில நேரங்களில் காலில் ஏதாவது கீழே அடிபட்டு இருந்துச்சு, இப்ப அடிபட்டா மூட்டுல அடிபடும். ஆமா ஆமா. இல்ல சில நேரங்களில் ஸ்பீடா ஓட்டுறது, ஏன்னா போர்ஸ் ஓட்டக்கூடாதுல்ல, ஸ்லோவா போகணும், பள்ளங்களை விழுறது, ஏதாவது ஒரு சின்ன காரணம், ஏதாவது ஒரு அதுல நம்ம எக்ஸ்ரேயோ இல்ல எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு நரம்புகள் ஏதாவது சுருண்டிருந்தா கூட அந்த வெயின்ஸ் வந்து ரத்த குழாய்கள் சுருண்டு கிடக்கும் சில நேரங்கள்ல. அது எல்லாத்துக்கும் இல்ல, அது நின்றுட்டு இருக்கவங்களதான் அதிகமா வரும். அது பேர் வெரிகோசின்னு சொல்றது. அது வெரிகோசில வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வர காரணம் வந்து உள்ளுக்குலயே கால் வெயின் இருக்குல்ல, ரெண்டு கால் இருக்கு சில பேருக்கு வருது. டீ கடையில வேலை பாக்குறவங்க, ஜவுளி கடையில நிக்கிறவங்களுக்கு வரும். சைக்கிள் ஓட்டுறதுல கால் இழுக்கிற மாதிரி இருக்குன்னா அப்ப உள்ளுக்குல ஏதாவது அடிபட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அடிபட்டு இருந்தா சில நேரங்களில் அந்த மாதிரி பாதிப்பு வரும். அதை நம்ம எக்ஸ்ரே ஃபைண்டிங்லயோ ஸ்கேன்லயோ ரெண்டு காலுக்கு எடுத்து பார்த்துட்டு அதுக்குரிய மருத்துவத்தை சித்தாலே பாத்துக்கலாம், ஒன்னும் சைட் எஃபெக்ட் கிடையாது. கடலூர்ல இருந்து சொக்கலிங்கம்னு ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ ஹலோ, உறுதியா? உறுதியா வரும், கண்டிப்பா கண்டிப்பா, நூத்துக்கு நூறு உண்மையா, கண்டிப்பா. ஆமா, அது வேணாலும் என்ன ஆகும்னா உடல் பலகீனமாயிரும், உடல் பலகீனமாயிரும், சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கணும். சில நேரங்களில் சுகரை கண்ட்ரோல் வைக்க முடியாம நிறைய பேர் தடுமாறுறாங்க. கண்ட்ரோல் வைக்க முடியாம தடுமாறும் போது உடல் பலகீனம், நரம்பு தளர்ச்சி, அடுத்தால சோர்வு, வேலைகளில் கவனமின்மை, அடுத்தால சரியா யூரின் அடிக்கடி போறதுனால உடம்பு வீக்காகும், வெயிட் லாஸ் ஆகும், வெயிட்டே லாஸ் ஆகிடும். சுகர் பேசி என்ன சுகர் கவனிக்காமட்டோம்னா அடுத்தால கிட்னியுடைய ஃபங்க்ஷனும் பாதிக்கப்படும். இது நிறைய காரணங்கள் உண்டு. சுகர் இருக்கவங்களுக்கு வந்து உடம்பு பலகீனம், நரம்பு தளர்ச்சி, அடுத்தால திருமணம் முடிந்தவர்களுக்கும் மறைமுக பிரச்சனைனாலும் பாதிக்கப்படுவாங்க. மறைமுக பிரச்சனைனால உறுதியாக இந்த பாதிப்புகள் வந்து டயபெட்டிஸ் மெடிசினால வரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் வரும். ஆனால் சுகரை கண்ட்ரோல் வச்சுட்டு அதுக்குள்ள மருந்துகளில் சித்தாலை எடுத்தோம்னா, ஆங்கில மருந்து சுகர் மாத்திரை எடுக்கிற டாக்டர் சித்தா மருந்து எடுக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம், எடுத்தால் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் சைட் எஃபெக்ட் கிடையாது, பின்விளைவு கிடையாது. அதனால் நரம்பு தளர்ச்சி, உடல் பலகீனம் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் உறுதியாக வரும். அது எந்த மாற்றம், நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் என்னென்ன, தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன சொல்லுங்க. நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் வந்து பொதுவாக வந்து அவர்கள் வயதை பொறுத்து, முதல் பாயிண்ட்டு வயதை பொறுத்து சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும். யாராக இருந்தாலும் காலில் வெறுவயத்தில் தண்ணி நிறைய குடிக்காமல் இருந்தாலே, இப்போ இந்த கிளைமேட்டுக்கு தண்ணி நிறைய குடிக்காமல் இருந்தாலே கிட்னியுடைய ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும். ஏன்னா அவுட்புட் வந்து டோட்டலாகவே போயிடுது. அவுட்புட் வந்து குறையும் போது யூரினில் எரிச்சல் வந்துடுது. ஒன்று, யூரினில் எரிச்சல் வரும்போது கிட்னியுடைய ஃபங்க்ஷனை பாதிக்குது, கிட்னியோட குழாய்களோட பாதிக்கும். சில வாலிய பையங்க சொல்கிறாங்க, உணவுகளை சேர்த்து சொல்லிடுறேன், வாலிய பையங்க சொல்கிறாங்க, ரெண்டு யூரின் போகும்போது பிளட்டு வருது, லேடிஸும் சொல்கிறாங்க யூரின்ல பிளட்டு வரும் சம்டைம்ஸ். அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்னால வரும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து காரங்களை குறைச்சிக்கணும், எண்ணெய் உணவுகளை குறைச்சிக்கணும், அசைவ உணவுகளை முழுமையாக தவிர்த்துடணும். அசைவ உணவுகளை, அசைவ உணவுகளை முழுமையாக தவிர்த்துட்டு வெள்ளரிக்காய், முள்ளங்கி, வாழைத்தண்டு வாரத்துக்கு ஒருனா, வாழைத்தண்டு வாரத்துக்கு ஒருனா சேர்த்துடணும். தண்ணி நிறைய குடிக்கணும். மோர் சாதம், தயிர் சாதம் மத்தியானம் எடுத்துக்கலாம், இளநீர் குடிச்சிக்கலாம் காலையில். அப்போ அந்த மாதிரி ஈஸிலி டைஜஸ்டிவ் ஃபுட்ஸ், எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை கோடை காலங்களில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த கிட்னியுடைய ஃபங்க்ஷனுக்கு நமக்கு தேவைப்படும். இதில் குழந்தை இல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய ஆண்களோ பெண்களோ நம்முடைய அந்தனியாசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்குது. யூரினில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கிட்னியை பாதிச்சிடும். நம்ம தொடர்ந்து பேசலாம். கேரளாலேருந்து வடிவேல்னு ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ வணக்கம் மேடம், சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, கேள்வி கேளுங்க. சொல்லுங்க மிஸ்டர் வடிவேலு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? வணக்கம் சார்,
வணக்கம் சொல்லுங்க. கேரளால இருந்து பேசுறேன் சார். வயசு 40 வயசு ஆக போகுது சார். சொல்லுங்க வடிவேலு. அப்புறம் ஒரு 10 வயசு இருக்கும் போது நம்மள ஒரு ஆளு விளையாட்டா குளத்து தண்ணியில அனுப்பிட்டாங்க சார். தண்ணிக்குள்ள பிடிச்சு அழைச்சிட்டாங்களா? சரி. ஆமா, அதன் விளைவா வந்து எனக்கு ஒரு அதிர்ச்சி மாதிரி, நரம்பு தளர்ச்சி ஆகி வலுப்பு மாதிரி இப்ப அதுல இருந்து வருது சார். ஆமா, ஸ்கேன்ல எடுத்து பாத்தீங்களா தலைக்கு? தலைக்கு ஸ்கேன் எடுத்து, வெளிநாட்டுல ஸ்கேன் எடுத்து, எந்த தலையில எல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லைங்கிட்டாங்க. அப்புறம் நாட்டு வைத்தியத்திலயும் சில மருந்துகள் சாப்பிட்டிருக்கேன். டெல்லி போய், காஷ்மீர் வேலைக்கு போய் மூலிகை மருந்து, அருதி மருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கங்கா நதி பக்கத்துல போய் மூலிகை மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டிருக்கேன் சார். கடைசியா வந்து நீங்க அந்த அந்தனியார சரி ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா முதலுமா சென்னை டீனர்ல அந்தோனியார் சாலை நம்முடைய வைத்தியசாலை இருக்கு. கடைசி முதலுமா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. உங்களுடைய நோய்களுக்கான விடுதலையை கொடுக்கணும். அழைத்த மிக்க நன்றி. நன்றி, உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி. டாக்டர், நம்ம சொல்லிட்டு இருந்தோம், நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள், தவிர்க்க வேண்டிய உணவுகள். அதாவது தவிர்க்க வேண்டிய உணவுகள் சொல்லும் பொழுதும் எடுக்க வேண்டிய உணவு பொறுத்தவரும் வாய் அடக்க நோய் அடங்கும். வாய் கட்டுப்பாடு கிடையாது நிறைய பேருக்கு. நீங்க வந்து அதை சாப்பிடா இதை சாப்பிடான்னு சொன்னா வெளியே போய் சாப்பிட்டுருப்பாப்ல. மதுபானாங்க அடிக்காதுன்னு சொன்னோம்னா வெளியே போய் அடிக்கான். எப்படி நீங்கள் செய்ய முடியும்? நீ மதுபானங்கள் வந்து நிறைய வந்து நிறைய அடிக்கிறாங்க, அதனாலையும் நரம்பு தளைச்சி வருது. உணவுகளில் வந்து என்ன உணவுகள் சேர்க்கணும்னா, வெளியே கடைகளில் அந்த சிக்கன் தொங்கிட்டு இருப்பீங்களா, அங்கே போய் நின்றுருக்காங்க. அதன் வந்து உணவுகளில் வந்து காரங்களை குறைச்சிக்கணும், எண்ணெய் உணவுகளை தவிர்க்கணும், அசைவ உணவுகளை கோடை காலங்களில் அதிகமாக எடுக்கக்கூடாது, தண்ணி நிறைய குடிக்கணும். வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ, ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் கோகுல், என்ன பிரச்சனை தம்பிக்கு, என்ன பிரச்சனை சொல்லு சார். கிட்னில கல்லு ஃபார்ம் ஆயிருக்கு. வெரி குட். அப்புறம் அது மாத்திரை சாப்பிட்டா மேல இருக்கிறது கரைஞ்சிருச்சான். வெரி குட். அடுத்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் சொல்லு. பக்கத்துல வந்து கரையவே இல்ல, அது லேட்டா வந்துறாங்க. அது அவங்க அவங்க டாக்டர் அப்படி சொல்லிப்பாங்க. நம்ம இடத்துல வந்தா சீக்கிரம் வெளியே வந்துடும், கல்லு வெளியே வந்துடும் யூரின்ல. நீ என்ன செய்யணும், அந்த வாழைத்தண்டு இருக்குல்ல, வாழைத்தண்டு, வாழைத்தண்டு சார வாரத்துல ஒரு 3 நாள் சாப்பிடு. வாழைத்தண்டு சாறு வாரத்துல 3 நாள். வெள்ளரிக்கா, முள்ளங்கி, தெரியுமா முள்ளங்கி? கேள்விப்பட்டிருக்கியா முள்ளங்கி? முள்ளங்கி பாத்திருக்கியா? முள்ளங்கி பாத்திருக்கியாப்பா? முள்ளங்கி எப்படி இருக்கு பாத்திருக்கியா? தெரியுமா முள்ளங்கி? ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா இருக்கும். அதுல ரெண்டு முள்ளங்கி உண்டு, ரெண்டு முள்ளங்கி உண்டு. வெள்ளரிக்கை நிறைய சேர்த்துக்க. ஆடுகள், மாடுகள், கோழிகள், பன்றிகள் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஆடுகள், மாடுகள், கோழிகள், பன்றிகளுக்கு எல்லாம் சாப்பிடக்கூடாது. புரியுதா? அசைவத்தை குறைச்சிக்க, தண்ணி நிறைய குடி. ஆமா, யூரின் அடக்கக்கூடாது. எந்த நேரத்துல யூரின் அடக்கிறாத எங்க இருந்தாலும் யூரின் அடக்குனீன்னா பால் குடிக்க கூடாது. பால், பால், முட்டைகோசு, காலிஃபிளவர், தக்காளியில விதை நிக்கிறது. புரியுதா? சிறுநீரை அடக்காத, எங்க இருந்தாலும் சிறுநீருக்கு எங்கேயாவது போயிடணும். புரியுதா? அடக்குனா உனக்கு கல் வந்துட்டே இருக்கும், பெரிய பெரிய கல்லா. சரியா தம்பி? நன்றி. இப்போ இவருக்கு வந்து கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த ஸ்டோன் வரதுக்கு என்ன காரணம்? காரணம் சாப்பாடு தான். சாப்பாடு உங்களுக்கு காலையில ஆட்டுக்கறி, மத்தியானம் மாட்டுக்கறி, நைட்டுக்கு பண்டிகறி, மூணுமே சாப்பிடுறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பாக்குறேன். அப்படி சொல்லும் போது சாப்பாட்டுல கண்ட்ரோல் இல்லை, சாப்பாட்டுல கண்ட்ரோல் இல்லை. ஆமா. அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா முட்டை சாப்பிடான்னு சொல்லுவேன். முட்டையில வெள்ளக்கரி சாப்பிடலாமா கேக்குறாங்க நம்மட்டு. முட்டை சாப்பிடான்னு சொன்னா முட்டையில வெள்ளக்கரி தான் சாப்பிடலாமான்னு கேக்குறாங்க. சாதாரணமா முட்டை அப்படின்றது வந்து முட்டை வந்து எங்க சித்த மருந்து ஒத்துக்கிறாது. குழந்தை இல்லாம வர்றாங்க, நரம்பு தளர்ச்சி ஆண்மைக்குறதால பாதிக்கப்பட்டு திருமணம் வாழ்க்கை திருமணம் கட்டலாமா வேண்டாமான்னு தத்தளிச்சிருக்கான். கடல்ல விழுந்துட்டோம், விழுந்த பிறகு நீச்சல் அடிச்சு வெளியே வந்தானே ஆகணும். கடல்ல விழுந்தாச்சு, விழுந்த பிறகு எனக்கு நீச்சல் அடிக்க தெரியல, நீச்சல் அடிக்கிறனுக்கு போட்டு வேணும், போட்டு மாதிரி நம்ம பயன்படுத்துறோம். மக்களுக்கு பயன்படுத்தும் போது வெளியே வந்தா ஆகணும் இல்லையா? நம்ம தொடர்ந்து பேசலாம். மயிலாடுதுறையில இருந்து தேவின் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ, சொல்லுங்கம்மா. டாக்டர் ஜான்ஸ் பேசுறேன், டக்குனு சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு. வணக்கம், வணக்கம். 40 சார். சொல்லுங்கம்மா, பேர் என்ன? பேர் என்ன? பேர் என்ன? தேவி சார். தேவி, தேவி சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க, டக்குனு சொல்லுங்க. காலுகை எல்லாம் ரொம்ப கடிச்சது சார். இருந்தாப்ல வந்து கடிச்சது கடிச்சது போனப்பதான் நல்லா இருக்கு சார். சரி, சுகர் இருக்கா? என்ன சார்? சக்கரை வியாதி இருக்காம்மா? சக்கரை வியாதி இதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு கிடையாது. கைகள் எல்லாம் கிடைக்குது, நடு முதுகு வலிக்குது பயங்கரமா.
நடுமுது வலிக்குது, கை கால் வலிக்குது, யூரின் மாதவிடாய் ஒழுங்கா நின்னுட்டா இல்ல வந்துட்டு இருக்கா? ஒரு குழந்தை உண்டான பிறகு கொஞ்சம் பிரேக் விடணும். ஆமா, பிரேக் விடாம ரெண்டாவது குழந்தை கன்சீவ் ஆயிட்டா இடையில அது கருக்கலை பண்றாங்க மாத்திரை எடுத்து, அதனாலே உடம்பு பாதிக்கும். ஆமா, அப்ப அதனால கட்டிக்கிட்டு வர வாய்ப்புண்டு. நிறைய பெண்களுக்கு வந்து சிஸ்டுகள் நிறைய இருக்கு, அது வந்து பிசிஓடி. பிசிஓடின்னு சொல்லுது, பிசிஓடினா என்னன்னு நிறைய பேர் கேக்குறாங்க. பிசிஓடினா பைலட்ரல் பாலிஸ்டிக் ஓவரி. பிசிஓடி வர காரணம் வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ். சரி, ஓவரியில நீர் கட்டி இருக்கு, அந்த சிஸ்டம் உடைச்சா பீரியட் ரெகுலர் வந்துடும். சிஸ்டம் உடைக்கிறதுக்கு முதல் பெண்கள் எப்படி தயாராகனா, பெண்கள் வீட்டுல ஒழுங்கா செய்யணும் முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து உடம்புல வந்து வேலை செஞ்சு வேறு வரணும், சும்மா வேறு வந்துடக்கூடாது. அது உடம்பு சரியில்லை அர்த்தம். உடம்பு இப்ப இந்த வெயில வரக்கூடிய வேர்வு வேற, ஆனா உடம்புல வந்து வேலை செஞ்சு வேறு வரணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். நாகையில இருந்து மலர் கண்ணன் ஒருத்தர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ, சொல்லுங்க மிஸ்டர் மலர் கண்ணன், கேள்வி கேளுங்க. டாக்டர் இருக்காங்க, சொல்லுங்க. வணக்கம். நான் தான் டாக்டர் ஜே ஜான்சன், பிஎஸ்எம்எஸ் கூட பேசி கொண்டிருக்கேன். என்ன பிரச்சனை சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். குறைங்க மலர்கண்ணா, டிவிக்கு போயிட கூடாது. சொல்லுங்க சார். எனக்கு 39 வயசு சார். ஆகட்டும், அடுத்த பிரச்சனை என்ன? அடுத்த கேள்வியை கேளுங்க சார். உடம்பு எனக்கு கொஞ்சம் இளைக்கிட்டு சார். 70 கிலோ இருந்தா 60 கிலோ தான் சார் இருக்கேன். உள்ள ஃபால்ட் இருந்தா தான் உடம்பு இளைக்கும். உள்ள ஏதாவது ஃபால்ட் இருந்தா பார்க்கணும். வெயிட் லாஸ் ஆகுதுன்னா உடம்பு பரிசோதனை பண்ணி பார்த்துடணும், இல்லைன்னா வில்லங்கம் தான். புரியுதா? வெயிட் வந்து லாஸ் ஆகக்கூடாது. வெயிட் லாஸ் ஆச்சுன்னா டயட் கண்ட்ரோல் இருந்தால் லாஸ் ஆகலாம். உணவு கட்டுப்பாடு இருந்தா, உணவு கட்டுப்பாடு இல்லாம உடம்பு எடை குறையுதுன்னா உள்ள பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். உள்ள என்ன பாதிப்பு இருக்குன்னு பாக்குறதுக்கு ரத்த பரிசோதனையும் ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். கிட்னி ஸ்கேன் ஒன்று, பிளட் டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்த்துட்டோம்னா என்ன கண்டிஷன் தெரிஞ்சு போயிடும். பரிசோதனை பண்ணி பார்த்து நம்ம சித்த மருத்துவம் எடுத்துக்கலாம். எந்த சைட் எஃபெக்ட் கிடையாது. மெயினாக மருந்துகளில் நிறைய பின்விளைவுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அது யார் மக்களுக்கு பொதுவாக யாருக்குமே தெரியாது. தலைவலி மாத்திரை அடிக்கடி போடுறது, காய்ச்சல் மாத்திரை அடிக்கடி போடுறது, சித்த மருத்துவத்தில் தவறான மருத்துவ சிகிச்சை பண்றது, முறைப்படி படித்த டாக்டர்கிட்ட இல்லாமல் தொலைக்காட்சிகளையோ பேப்பர் விளம்பரங்களையோ பார்த்து தவறான மருத்துவ சிகிச்சை செஞ்சு பல மக்களும் சங்கடத்திலும் வேதனையிலும் துயரத்திலும் துன்பத்திலும் ஆளாகி பல விதமான இன்னல்களாகி கல்லீரில் கொழுப்பு, மண்ணீரில் கொழுப்பு, கிட்னியுடைய ஃபங்க்ஷன் பாதிப்பு, அடுத்தல மூளையில கட்டி இந்த மாதிரி பின்னுழைவாயிருது தவறான மருத்துவ சிகிச்சைனால. ஆனால் மக்கள் வந்து சுதாரிக்கணும். விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் என்ற பவுனிக்கு ஏற்ப, பாடலுக்கு ஏற்ப நம்ம செய்யணும். கவனமாக எந்த மருந்துகள் எடுத்தாலும் மருந்துகளை சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்முடைய உடம்பை காப்பாற்றிக்கணும். பரிசோதனை பண்ணி பார்த்து மருத்துவ சிகிச்சை பண்ணிக்கலாம். அதனால பயப்படாங்க. நன்றி, ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. சென்னையிலேருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க, சங்கர் என்று. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ மேடம், டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. எனக்கு உடம்பு பலகீனமாகவும் நரம்புகள்லாம் தளஞ்சு தளர்ந்து போயிடும். நரம்பு தளர்ச்சி வந்துடும். தூக்க மாத்திரையில் வந்து சித்த மருத்துவத்திலே மாத்திரை இருக்குது. தூக்க மாத்திரை சித்தா ஆயுர்வேதாலே தூக்க மாத்திரைகள் இருக்குது, அது சைடு எஃபெக்ட் கிடையாது. அந்த மருந்துகளை நம்ம சித்த வைத்திய மருந்து ஆயுர்வேத மருந்துகளை பயன்படுத்தினா பெண் விளைவு இல்லாமல் நம்ம பயன்படுத்திக்கலாம். புரியுதா? அது மருந்துக்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க, அதான் உண்மை. மருந்துக்கு நீங்க அடிக்ட் ஆனதுலேருந்து அதுல இருந்து வெளியே வர முடியல. புரியுதா? ஆமா, சித்த மருந்தத்துல நீங்க தூக்க மாத்திரைகள் சாப்பிடறா இருந்தா முழுமையாக பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது உள்ளுக்கு ஏதாவது பிரச்சனைக்கா பார்த்துட்டு அதுக்குரிய மருந்தே எடுத்துக்கலாம். நம்ம சித்த மருத்துவத்திலே தூக்க மாத்திரைலாம் இருக்கு. ஆமா, அதனால ஆங்கில மருந்து எடுக்கிறது அவங்க விருப்பத்துக்கு உட்பட்டது, அதுல நம்ம எந்த தலையும் கிடையாது.
சித்த மருத்துவத்துக்கு நம்ம மாத்திக்கலாம், அதில் அந்த மருந்துகளை பயன்படுத்தி நம்ம ஏதாவது பின்விளைவு இல்லாம காப்பாத்திக்கலாம்னா முழுமையாக பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு தான் சித்த மருந்து எடுக்க முடியும். அழைத்த மிக்க நன்றி. அழைப்புக்கு மிக்க நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ சில பேருக்கு பாதம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண்டோடு நார்மலா இருக்கிறவங்களுக்கு அது இருக்கும். சில பேருக்கு பிளாட் ஃபுட்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெண்டு பாதமுமே சரிசமமா இருக்கணும். அவங்களால வந்து நாளடைவுல வந்து ஒரு அது நரம்பு சம்பந்தமா ப்ராப்ளம் வந்து அந்த கோல் அந்த இந்த இடத்துல வந்து வீக்கம்லாம் வருது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கால்சியம் டெபாசிஷன் தான். கால்சியம் டெபாசிட் ஆகும். சித்த மருத்துவத்துல இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கு. எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு. எல்லா நோய்களுக்கும் சித்த மருத்துவத்துல தீர்வு இருக்கு. அதுல குணமாகக்கூடிய நோய்கள், குணமாகாத நோய்கள், காலமெல்லாம் எடுக்கக்கூடிய மருந்துகள், காலமெல்லாம் எடுக்கக்கூடிய மருந்துகள் என்ன, நோய்கள் என்னன்னா சர்க்கரை வியாதி, தைராய்டு சொல்லிருக்கீங்க, பிளட் பிரஷர், 53 நோய் இருக்கு குணப்படுத்த முடியாத நோய்கள். அப்ப குணப்படுத்தக்கூடிய நோய்களுது, குணப்படுத்த முடியாத நோய்களுது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வரையறை வச்சுக்கணும். அப்ப சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை எல்லா நோய்களுக்கும் மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சித்த மருத்துவத்துல கொடுத்துருக்காங்க. ஆண்களை பொறுத்தவரை எந்த பயம் கிடையாது. இப்ப ஆண்களுக்கு உயிரணுக்கள் இல்ல, அடுத்தால வேற ஏதாவது மறைமுக பிரச்சனைகள் இல்ல, மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, வயிற்று வலி, அடுத்தால வேற ஏதாவது வீடியாரல், இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே சித்த மருத்துவத்துல எந்த பின்விளைவு இல்லாம நம்ம மருந்து குடிச்சு வரோம். மெயின் பின்விளைவு, சைடு எஃபெக்ட் ஆயிடக்கூடாது, மெயின் பாயிண்ட். ரெண்டாவது வந்து சில இடங்கள்ல வந்து காலில் வந்து கால்சியம் டெபாசிட் வச்சுச்சுங்க, அதுல எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா குதிகால் வளர்ந்துருக்கும். காலில் குதிகால், அது வந்து கால்சியம் மாத்திரம் நிறைய பேர் போட்டுறாங்க. பெண்களுக்கு தான் வருது நிறைய பெண்களுக்கு. அடுத்தால சில பேர்கள் வந்து அந்த ஆணி கால் சொல்லுவாங்க, ஆணி, அது வந்து சில இடங்கள்ல செருப்பு போடாம நம்ம வெளியே வீடுகள்லயோ வெளியவோ சம்டைம்ஸ் நம்ம போயிட்டோம்னா சின்ன சின்ன அந்த கல்கள், சின்ன பீங்கானோ இல்ல நமக்கு தெரியாத ஒரு அழுக்குகள் வந்து உள்ளுக்குள்ள சேர்ந்து கட்டியா மாறிடும். அது வந்து அறுவை சிகிச்சை பண்றாங்க அலோபதியில. சித்த மருத்துவத்துல வந்து சில மருந்துகள் அதுல போட்டு அந்த கற்களை எடுத்துக்கலாம். வெளியே அதுக்குன்னு செருப்புகள் நிறைய வந்துருக்கு. அறுவை சிகிச்சை தேவையில்லை. அறுவை சிகிச்சை பண்ணாம சித்த மருத்துவத்திலே எடுத்துக்கலாம். ஆசிட் மாதிரி சில மருந்துகள் அதை நம்ம பூசணும்னா அது வெளியே வந்துடும். அப்ப நம்ம வந்து சாப்பாட்டுல வந்து கால்சியம் டெபாசிட்டான உணவுகளை குறைச்சிக்கணும். அந்த முட்டைகோஸ், காலிஃபிளவர், பால் குடிக்கலாம், லிமிட்டட், லிமிட்டா குடிச்சிடும். கொஞ்சம் தண்ணியா இருக்க, தண்ணி பாலா இருக்கணும். ரொம்ப பசும்பால் நல்லது. மற்ற பால்களை சேர்க்கும் போது தண்ணியா இருக்கணும், தண்ணி நிறைய சேர்க்கணும். யூரின்ல அவுட்புட் நல்லா போதும் பாத்துக்கணும். அடுத்தால பெண்களை பொறுத்தவரை மாதவிடாய் ரெகுலரா வரணும். மாதவிடாய் சப்போஸ் மெனோபாஸ் ஆஃப்டர் மெனோபாஸ் ஆன பிறகு அது ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துக்கணும். டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம். கோவையில இருந்து முத்துக்குமார் நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ முத்துக்குமார் லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ சார், ஆரம்ப காலத்துல இருந்து எடுத்துட்டு அப்புறம் அப்டோமன் எண்டோஸ்கோபியில எடுத்து பாத்தீங்களா? எண்டோஸ்கோபி அல்ல, எண்டோஸ்கோபி பார்த்து அசிடிட்டிக்கு உண்டான மாத்திரை ஒருத்தாங்க ஒரு வருஷமா குழந்தை மெடிக்கிறீங்க சார். ஆமா, அதை சாப்பிட்டுட்டு சித்த மருத்துவத்தை அப்படி லைசா மாத்திக்கலாம். அந்த மருந்தை நீங்க சாப்பிட்டு இருங்க தற்சமயத்துக்கு. சித்த மருத்துவத்துல அசிடிட்டிக்கு மருந்துகள், மாத்திரைகள், டானிக் எல்லாம் இப்ப இருக்கு, லேட்டஸ்டா வந்திருக்கு. அதனால நீங்க அது தேவைப்பட்டா நீங்க நேரடியா வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு தான் மருந்து எடுக்க முடியும். சரியா? இல்லைங்க சார், எனக்கு பின்னாடி முதுகுவலையும் இருக்குங்க சார். அது எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு, நீ ஏன் பயப்படுறீங்க? கவலைப்படாம வந்து பாரு. ஓகே சார். அது என்ன, நெஞ்சுக்குல வரிங்கறதாலங்க சார். ஒரு பயம் இருக்கும். நெஞ்சுவலி வந்தாலே யாருக்கும் பயம்தான். நெஞ்சுவலி வந்துனா ஹார்ட் கார்டியாக் ப்ராப்ளம் வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும். பிளட் பிரஷர கண்ட்ரோல் வச்சிரணும். சாப்பாட்டுல கீரை வகைகள் நிறைய சேர்க்கணும் சாப்பாட்டுல. இப்போ இவர் வந்து தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னன்னு சொல்லி எடுத்து கொள்ள வேண்டிய கார்போஹைட்ரேட் உணவுகளை முழுமையா தவிர்த்துறணும். ஓகே. கார்போஹைட்ரேட் எதில இருக்கு? ரைஸ்ல இருக்கும். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், ரைஸ், பச்சரிசி, பூமியில முளைக்கக்கூடிய கிழங்குகள் அனைத்துக்குமே கார்போஹைட்ரேட் இருக்கு. அந்த கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைச்சிடணும். அடுத்தால வந்து புரோட்டீன் நிறைய சேர்த்துடணும். இந்த வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுல, வெள்ளைப்பூண்டு குழம்பு. அடுத்தால பாருங்க, இஞ்சி, இஞ்சி இஞ்சியில நிறைய உணவுகள் சேர்த்துக்கலாம். அது வெறுவயத்தில் எடுத்துக்கூடாது. வெறுவயத்தில் எடுத்துனா அல்சர் வந்துடும். இஞ்சி, சுக்கு, லெமன் இதெல்லாம் வெறுவயத்தில் சாப்பிட்டோம்னா அல்சர் வந்துடும். கவனம். அதனால தண்ணி நிறைய குடிச்சிட்டு கீரை வகைகள் மத்தியானம் சேர்த்துக்கலாம், நைட்டு சேர்க்கக்கூடாது. அப்புறம் மோர் சேர்த்துக்கலாம், மோர் சாதம், தயிர் சாதம்,
முதல் பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா சரியான டைமுக்கு சாப்பிடணும். சொல்லுங்க அதிகமா நடப்பேன், என்னோட வேலைதான் எனக்கு அதிகமான ஆனா எனக்கு எப்படி வலி வந்து குதிகால் வலி வந்து குதிகால் வலியா தூக்கத்திலிருந்து காலை கீழே வைக்க முடியல சார். கொஞ்ச நேரம் நடந்தா சரியா போயிருக்கு. மறுபடியும் வேலை செஞ்சு சொல்ல ஏதனா ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டா மறுபடியும் வலி வந்து எது கால் வலி கால் வலியா? ஆமா சார், கால் வலி இருக்கு. கால் வலி சார். ஆமா, கீழே காலே வைக்க முடியல சார். இல்ல அந்த வலி இருக்கு. ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்துட்டா மறுபடியும் சரியா இருக்கு. நடந்தா சரியா இருக்கு, வலி இருக்கு இல்லையா? அது வாத நோய் இருக்கான் பாக்கணும். வாத நோய்கள் எது இருந்தா அப்படி வரும். வாதம் வாத நோய்கள் 80 வகையான வாதம் உண்டு. சித்த மருத்துவத்திலே 80 வகையான வாதம் உண்டு. அதுல எந்த வாதம் பார்த்துட்டு அதுக்குள்ள மருந்து சாப்பிட்டா சரியாயிரும். புரியுதா? புரோட்டீன் சத்து உணவுகளை நிறைய சேர்த்துடணும், புரோட்டீன் உணவுகள். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, வாதத்துக்குள்ள ரத்த பரிசோதனை பண்ணி பார்த்துடணும். எலும்புகள் தேய்மான இருக்கா என்ன எக்ஸ்ரே பேண்டில் பார்த்துக்கலாம். எலும்புகள் தேய்மான இருந்தா கூட மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் வரும். டூ வீலர் அதிகமாக ஓடக்கூடாது, கனமான பொருட்களை தூக்கக்கூடாது, கொஞ்சம் வாக்கிங்கை குறைச்சிட்டு சாப்பாட்டில் சத்தான சாப்பாடு சேர்க்கணும், ப்ரோட்டீன் அதிகமாக சேர்த்துடணும். சேர்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வலி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். தேவைப்பட்டால் நீங்கள் என்னுடைய நம்பரை நோட் பண்ணிட்டு நேரடியாக சென்னை டீனர் நடேசந்தருக்கு வந்து பார்க்கலாம். நன்றி. பின்னாடியே டாக்டர் நம்பர் இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டிநகர்ல வந்து டாக்டர் பாருங்க. அழைப்புக்கு மிக்க நன்றி டாக்டர். இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ், குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க. சோ நீங்க சொல்லுங்க, குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரியான சம்மர் ஹாலிடேஸ் இப்ப எந்த மாதிரியான விடல, எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் கொடுக்கலாம், தவிர்க்கலாம் உணவுகள் என்ன? நம்ம பேசுறதுக்கு முன்னாடி காயத்ரி தேவின்னு ஒரு லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ, ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சு. அப்படியாம்மா, ரொம்ப நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. நீங்களுடைய நீடு வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. இறைவன் உங்களை நல்ல வழியில் வச்சுக்கிறனும். எல்லா மக்களும் நலமுட வாழதான் எப்பவுமே அந்த நியாசால் என்றைக்குமே பாடுபட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய அழைப்புக்கும் வாழ்த்துக்கும் நன்றி. நன்றிம்மா, நன்றி. தேங்க்யூ. சொல்லுங்க, குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் கொடுக்கணும், தவிர்க்கணும்? வந்து முதல்ல வந்து தண்ணி கொடுக்கணும். வீட்டுல தண்ணி இருக்குல்ல, தண்ணி இப்ப பற்றாக்குறவா இருக்கு, கரெக்டா? அடுத்தவங்க வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வரும்ல, கூல்ட்ரிங்க்ஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது. நிறைய பேர் வீடுகள்ல குழந்தைகள் அழுதுட்டு அடம் பிடிச்சா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. எந்த கூல்ட்ரிங்க்ஸையும் குடிக்க கூடாது. அதுக்கு மோர் மோர் இருக்குல்ல, மோர் மோர் வந்து எப்படி தயார் பண்ணுவாங்க சொல்லு தெரியுமா? பாலை வர குத்திட்டு நல்லா கடைஞ்சு மோர் ஆக்குவாங்க. பாலை ரைட்டு, தயிர் ஆயிடும். தயிரை கடைச்சி மோர் எடுக்கணும். தயிர்ல தண்ணி ஊத்தி மோர் ஆக்க கூடாது. அது எல்லாரும் செய்யல. நிறைய பேர்ட்ட மோர் எப்படி ரெடி பண்றீங்கன்னு கேட்டா, தயிர்ல தண்ணி ஊத்தி விட்டுறாங்க. தயிர்ல தண்ணி ஊத்தி தான் மோர். அது ஒரு அது ஒரு மைனஸ் பாயிண்ட். ரெண்டாவது, தண்ணி நிறைய குடிக்கணும், மோர் குடுக்கணும். அடுத்ததுல நன்னாரி சர்பத்து. நன்னாரி வேர்ல சர்பத்து வந்து அந்த கிராமியத்துல உள்ள கடைகள்லயோ இல்ல வந்து அந்த காதி கிராம சொல்ல, அதுல மணப்பாகு சக்கரை கலக்காது. சக்கரை இல்லாது, சக்கரை கலந்து மணப்பாகு வருது. சக்கரை கலந்த நன்னாரி சர்பத்து எடுக்க கூடாது. சுத்தமான நன்னாரி வேர் கடைக்குதான் பாக்கணும். அதுல கூட வச்சுக்கலாம். ஐஸ் வாட்டர் வேணும் குழந்தைகள் அடம் பிடிச்சிச்சுன்னா, யூரினையோ இல்ல மோசன் போறது நார்மலா போகுதா குழந்தைகள்? மெயினா குழந்தைகளை சொன்னேன், 5 வயசுக்குள்ள யூரின் நல்லா போதான் பாத்துறணும். யூரின் போகும்போது லேசா புடிச்சு பாக்கணும் அந்த குழந்தை யூரின். யூரின்ல சூடு இருக்கும்,
யூரின்ல ஹீட் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப இன்புட் சரியா இல்ல. ஓகே, இன்புட் சரியா இல்லாத காரணத்தினால என்ன ஆகும்னா யூரின் தண்ணி பற்றாக்குறதுனால யூரின் ஹீட்டா வரும். ஓகே ஓகே. மோஷன் வந்து ஃப்ரீயா போகுதா, அந்த மோஷன் போகக்கூடிய கலர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது நார்மலா அப்நார்மலா. ஓகே ஓகே. குழந்தைகளுக்கு போகக்கூடிய அந்த மலத்தை வச்சு அந்த மோஷன் வச்சு நார்மலா இருக்கா, நார்மலான கலரா, நார்மலான மோஷனா இல்ல அப்நார்மல் மோஷனா கண்டுபிடிக்கணும். ஓகே. ஏன்னா இப்ப வரக்கூடிய இந்த சம்மருக்கு வரக்கூடிய நோய்கள் என்னன்னா மஞ்சள் காமால, அடுத்தால அத வைரல் ஹெப்படைடிஸ் ஒன்னு, ரெண்டாவது வந்து டைபாய்டு ஃபீவர் வரலாம், அடுத்தால ஓவர் ஹீட், சூடு, சூட்டுனால யூரின் எரிச்சல், யூரின் எரிச்சல். மத்தியான வெயில்கள்ல குழந்தைகள் முதல்ல இருந்து பெரியவர்கள் வர யாரா இருந்தாலும் அந்த நேரத்தை தவிர்த்துறோம், வெளியே வரக்கூடாது. நம்ம தொடர்ந்து பேசலாம். பிரகாஷ் ஒரு நேயர் இருக்காரு கோவையில இருந்து. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ 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 சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்க மிஸ்டர் பிரகாஷ். மருந்துகள் எடுக்கலாம். சப்போஸ் மருந்துகள்ல நீங்க எடுத்துக்கூடிய மருத்துவத்துல முன்னேற்றலன்னா அந்துனி அரை சாலையை பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை பாருங்க. மருத்துவமனையோ எந்த ஒரு வைத்தியரோ எந்த மருத்துவமோ நமக்கு சரிபட்டு வரல, அதுல முன்னேற்றம் இல்லைன்னா அது நம்ம அவங்க வந்து ஒரு லிமிடேஷன் தான் கொடுக்கணும். 6 மாசம், 1 வருஷம், 16 மாசம்லாம் சித்த மருத்துவத்தில் டூரேஷன் இருக்கு. அதனால முன்னேற்றம் நமக்கு சரியாக வரலையே, வரலன்னா அந்த மருத்துவத்தை கட் பண்ணிட்டு வேற சித்த மருத்துவம் பார்த்துக்கலாம், அதில் எந்த பயம் கிடையாது. ஆனால் போகக்கூடிய மருத்துவ சித்த மருத்துவத்தில் முறைப்படி அவங்க படிச்சிடாட்டம் பார்த்துக்கணும். மெயின் பாயிண்டே அதான். சித்த மருத்துவ பொறுத்தவரை பரம்பரை வைத்தியம் இருக்காங்க சித்த மருத்துவத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில், மற்ற மாவட்டங்களில் தெரியாது. அப்போ மற்ற படித்த மருத்துவர்கள் நிறைய இருக்காங்க, பிஎஸ்எம்எஸ், பிஏஎம் இந்த மாதிரி மருத்துவர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம இதில் வந்து முழுமையாக பரிசோதனை பண்ணி நம்ம வைத்தியம் பண்ணுறோம். ஸ்கேன் எடுத்து பார்த்து, ரத்த பரிசோதனை, கார்டியாக் பரிசோதனை, எக்கோ, இசிஜி, எக்ஸ்ரே, ஜஸ்ட் பிஓவியூ, அடுத்தால ஹோல் அப்டமன் ஸ்கேனு, அடுத்தால வேற ஏதாவது மறைமுக பிரச்சனை இருந்தால், நரம்பு தளர்ச்சி இருந்தால் அதற்குன்னு தனி பரிசோதனை இருக்குது. தலையில் கட்டி இருக்குது, நீர் கட்டி இருக்குது, சைனஸ் இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, அடுத்தால நெஞ்சு வலிக்கு டாக்டர், படபடப்பாகுது, தலை சுத்து இருக்குது, கீழே விழுறமா இருக்குது, தள்ளுது, எல்லாருக்குமே நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கோம், நம்ம என்ன நிலையில் இருக்கோம், அதை எந்த பரிசோதனை பண்ணி பார்த்து தான் இறுதியில் தீர்மானிச்சு அதுக்குரிய மருத்துவத்தை பண்றோம். மெயினா நம்ம இடத்துல குழந்தைகள கேஸ் தான் அதிகமா வர்றாங்க. அதெல்லாம் எல்லாத்துக்குமே பரிசோதனை பண்ணி மருந்து எடுத்து குழந்தை உண்டாகி போறாங்க. அதான் மெயின் பாயிண்ட். நல்லா தெளிவா சொன்னீங்க. திருப்பூர்ல இருந்து ஜாஸ்மின் ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ மேடம், லைன்ல இருக்கீங்க, உங்க கேள்வி கேளுங்க. டாக்டர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஜே ஜான்சன் தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க ஜாஸ்மின், என்ன பிரச்சனை? ஆங்கில மருத்துவத்துல அந்த மாத்திரை காலில் வெறுவயத்துல போட்டுக்கணும், வெறுவயத்தில் போட்டுக்கிறனும். ரத்த பரிசோதனை 2 மாசம் இருக்கா பண்ணிக்கிறனும். பிளட்ல TSH, T3, T4 ரத்த பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணுமா. தைராய்டு வந்து கியூர் ஆகாது. தைராய்டு மாத்திரை நிறுத்தினோம்னா வேற நோய்கள்லாம் வந்துடும், களத்திலே கேன்சர் வந்துடும் கவனம். அதனால வந்து தைராய்டு மாத்திரை, டாக்டர் கூடிய தைராய்டு மாத்திரையை காலமெல்லாம் ஆயுட்காலம் முழுக்க சாப்பிட்டே ஆகணும். அது நிறுத்தினா வேற நோயோட நம்ம பக்கம் இருக்க வேண்டிதான் கவனம். அதுக்கு ரத்த பரிசோதனை 2 மாசம் இருக்கா நம்ம பண்ணி பார்த்துக்கணும். பிளட்ல வந்து ரத்தத்தில் TSH, தைராய்டு சிமிலோட்டிக் ஹார்மோன், T3, T4 இந்த பரிசோதனை பண்ணி பார்த்துடணும். அது அளவு எப்படி இருக்கு? 2 வகையான தைராய்டு உண்டு, ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம். தைராய்டு அதிகமானாலும் அது வகையான தைராய்டு, தைராய்டு குறைஞ்சாலும் அது தைராய்டு. அதில் என்ன தைராய்டுன்னு பார்த்துட்டு
அதுக்குள்ள மருந்து சிகிச்சை பண்ணோம்னா காலமெல்லாம் அந்த மருந்துகளை சாப்பிட்டா நமக்கு அதை கண்ட்ரோல் வச்சுக்கலாம். சைட் எஃபெக்ட் கிடையாது, அதை எடுத்து ஆகணும், வேற வழியும் கிடையாது. அழைத்தமைக்கு நன்றி. நன்றி டாக்டர். இப்ப நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு குடுக்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம், சொல்லுங்க லஞ்சுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம்? ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது ஸ்நாக்ஸ் வந்து என்ன கேட்டீங்கன்னா உளுந்தங்கஞ்சி, அடுத்தால சிறுபயிர்ல வந்து சிறுபயிர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறுபயிர் அவிச்சு குடிப்பீங்களா வீட்டுல? ஸ்ப்ரவுட்ஸ் சென்னா அது வந்து ஊற வச்சு, நைட்டு ஊற வச்சு அது வந்து காலையிலயோ இல்ல சாயந்தரமோ அதை அவிச்சு குடுக்கலாம். கொஞ்சம் போல சின்ன கொஞ்சம் உப்பு அயோடைடு சால்ட் போட்டு லேசா அவிச்சு குடுக்கலாம். அதெல்லாம் வந்து புரோட்டீன். அப்ப வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாயந்தரம் அவங்க விளையாண்டு இருப்பாங்கல்ல, அந்த டைம்ல டைஜஷன் ஆயிரும். நைட் டைம்ல குடுத்துடக்கூடாது, அது புரோட்டீன் வேற. பாசி பயிறு, அதான் சிறுபயிறு, அதை அவிச்சு குடுக்கலாம். இல்ல உளுந்து இருக்குல்ல, உளுந்து சுண்டல் மாதிரி. ஆமா, சுண்டல் மாதிரி எண்ணெய் போடக்கூடாது. எண்ணெய் போட்டு வேஸ்ட், எண்ணெய் போட்டு வதக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அது போய் வேஸ்டா போயிடும். அடுத்தால வந்து கேட்டீங்கன்னா உளுந்தங்கஞ்சி கேள்விப்படும். உளுந்தங்கஞ்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உளுந்தங்கஞ்சி வந்து செஞ்சிருக்க மாட்டான், செஞ்சிருக்க மாட்டேன்னு வாய்ப்பில்ல. உளுந்தங்கஞ்சி வந்து சமைச்சு சாப்பிடலாம் காலையில. உளுந்தங்கஞ்சி எடுத்தோம்னா அது ரொம்ப புரோட்டீன், அது உடம்புக்கு தேவையான சத்து. உளுந்தங்கஞ்சி, அடுத்தால கொண்டக்கடலை என்ற மூக்கடலை, அதான் சென்னா, சென்னையில வந்து மூக்கடலை. தென் மாவட்டத்துல இருந்து கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு வகையான கலர் உண்டு. கொண்டக்கடலை என்ன கலர் சொல்லுவோம்? பிரவுன் அண்ட் ஒயிட். ரெண்டு கலர் உண்டு. ஒயிட்னா பியூர் ஒயிட் கிடையாது. அதை வந்து நம்ம நைட்டு ஊற வச்சு அதை காலில் அவிச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் எடுத்துட்டு காலையில நம்ம என்ன ஒரு வாக்கிங் போறா வச்சுங்க, வயசானவங்க இல்ல ஒரு ரன்னிங் போறாங்க, வந்து அதை சாப்பிட்டுக்கலாம். ஒரு 15-20 கடலை, ரெண்டு பாதாம், ரெண்டு பிஸ்தா, அடுத்தால செவ்வாழை பழம், கொஞ்சம் போல கொண்டக்கடலை. இதே உணவுகளை பல வகைகள், இதை காலை டிஃபனாவே வச்சுக்கலாம். அப்புறம் மத்தியானம் இந்த சாப்பாடு ரைஸை வந்து கீரை சேர்த்துக்கணும். ஏதாவது ஒரு கீரை, கீரை கம்பல்சரியா இருக்கணும். கீரை, முருங்கைக்கீரை, அரைக்கீரை, வேற சொல்லுங்க பாபு. மத்தியானம் உணவில் சேர்த்துடணும். அது பிறகு மோர் எடுத்துடணும். மோர், நீர் மோர எடுத்தா நல்லது. நீர் மோர எடுத்தா நல்லது. தயிர், தயிர் சாதம், தயிர் சாதம் எடுத்துக்கலாம். லெமன், இஞ்சி, சுக்கு வந்து வெறுவயத்துல எடுத்துடக்கூடாது. அது வந்து சரியான சில நேரங்களில் அல்சரா இருக்க பேஷன்ஸ் வந்து ஹைப்பர் அசிடிட்டி உருவாக்கிடும். இப்ப வந்து சுக்கு எடுக்கிறாங்க, இஞ்சி எடுக்கிறாங்கன்னா டைஜஸ்டிவ் ஃபுட்ஸ், அது அது ஜீரணமாகக்கூடிய செய்கை உண்டு. சுக்கு இஞ்சி வந்து ஜீரணமாகக்கூடிய அந்த செயல்பாடு உண்டு. லெமன் வந்து அதுல என்ன இருக்கு? லெமன்ல, சர்பத்து கூட எலுமிச்சு போல கலந்து எடுக்கணும். அது எடுக்கும் போது என்ன, உடம்பு கூல் ஆகும். உடம்பு ஹீட் ஆகுறது வந்தனால கூட காய்ச்சல் வந்துடும், ஃபீவர் வந்துடும். இப்போ நிறைய பேருக்கு, நிறைய பேர் சொல்றாங்க, காய்ச்சல் சளி பிடிக்குது, சளினால காய்ச்சல் வருது. சளினால காய்ச்சல், காய்ச்சல் வருது. ஏன்னா சளி வந்து எப்படி வருதுன்னா வேர்வு அதிகம் வருது. வேர்வையை நம்ம தொடைக்க முடியல. வேர்வு வர்றதுனால சளி பிடிச்சிருது. மார்பு சளி பிடிச்சிரும். மார்பு சளி பிடிக்கிறதுனால தொண்டை கரகரப்பு, அடுத்தால காது அடைப்பு. சில பேசிடும் போது ஒரு சவுண்ட் கேட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி சர்ச்சர்னு சவுண்ட் கேட்கும். ஏன்னா நம்ம ஒரு ஏசி இருக்கோம் வச்சுங்க, ஏசி நமக்கு ஒத்துக்கல. எந்த ஏசியில எந்த சூழ்நிலை எந்த கிலோமீட்டர் இருந்தாலும் உடம்பு ஒத்துழைச்சுதான் ஆகணும். அந்த உடம்பு இயற்கையான சூழ்நிலையோ செயற்கையான சூழ்நிலையோ உடம்பு ஒத்துழைச்சிருங்க. உடம்பு சரியான நிலையில இல்ல, உடம்பு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சிலம்பரசன் ஒரு நேர் அரியலூர் மாவட்டத்தில இருந்து காத்துட்டு இருக்காரு. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சிலம்பரசன், தயவு செய்து டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. சிலம்பரசன் டிவி சவுண்ட் குறைங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். டிவி சவுண்ட் குறைங்க. டிவி சவுண்ட் குறைச்சிட்டு கேளு கேளுங்க. குறைச்சிட்டு போன்ல மட்டும் பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். சார் வணக்கம். சார் ரெண்டு வணக்கம் சொல்லிட்டேன், மூணாவது வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க சார். என் ஒய்ஃப்க்கு பா சார் கால் வீக்கம், லெஃப்ட் கால் ஃபுல்லா கால் வீக்கம், நடக்க முடியல, குதிரை கால் வலி. சொல்லுங்க வேற. அப்படி அழைச்சிட்டு வந்து
மாதவிடாயில ஒழுங்கா வருதா? மாதவிடாய் வருது சார். பீரியடு நின்னு அடுத்த நாள் வரணும். பீரியடு நின்னு அடுத்த நாள் பீரியடு மாதவிடாய் நின்னு அடுத்த நாள் காலையில வெறு வயித்துல வரணும். சரி சார். பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்குரிய சித்த மருத்துவத்துல மருந்துகள் நம்முடைய அந்தோனியா வைத்தியசாலையில தாய்ப்பாலுக்கு நிகரான சித்த மருத்துவ சிகிச்சை கொடுத்து வர்றேன். எந்த பின்னலும் கிடையாது, நேரடியா வந்தா பாக்கணும். அழைத்தமைக்கு நன்றி. சரி சார். அப்புறம் சார் சொல்லுங்க, மத்தெல்லாம் நேரடியா பேசிக்கலாம். நன்றி. நன்றி. சொல்லுங்க டாக்டர். இப்ப குழந்தைங்களுக்கு சொல்லிட்டோம், இப்ப வயதானவர்களை பத்தி பேசும்போது அவங்க எல்லாம் வந்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? 50 வயது ஆனவர்களுக்கு பிறகு பாருங்க, உடம்பு வந்து ஒரு கண்டிஷனாவே இருக்காது. 50 வயதுக்கு மேல போனாலே சிறு வயசுல மதுபானங்களுக்கு அடிக்ட் ஆனவங்க நிறைய இருக்காங்க. அவர்கள் வயதான பிறகு வந்து நரம் கைகால் நடுக்கம் இருக்கு. கைகால் நடுக்கம். ஒரு ஆண்ட்ராய்டு செல்போன்ல வந்து டச் பண்ணி போன் அட்டன் பண்றாங்க ஒருத்தர், எனக்கு தெரியவே அவங்க போனை வந்து அந்த நம்பரை அப்படி ஆன் பண்ண முடியாம செல்போனை எல்லா போனும் கீழே போட்டுறாப்ல, எதை எடுத்தாலும். ஆமா, டச் பண்ண முடியல. ஏன்னா வந்து மதுபானத்தை அடிக்ட் ஆகி நரம்பு தளர்ச்சி வந்துட்டு கைகால் நடுக்கம், ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கைகால் உதறுது, அடுத்தால நடக்கும்போது ஓவரான ஹைப்பர் டென்ஷனு, தூக்கம் வரல. மதுபானம் அடிச்சதும் தூக்கம் வருது. அதாவது மதுபானம் அடிச்சுக்கிட்டு உளறிட்டே தூங்கிடறாப்ல. அந்த மாதிரி தன்னை தண்ணிலே மறந்துடுறாங்க. மதுபானம் அடிக்கிறது வந்து தண்ணிலே மறக்கக்கூடிய செயல். அந்த மதுபானம் அடிக்கும் போதே மூளையினுடைய அணிச்சு செயல் எல்லாமே பாதிக்கப்படுது. அப்படி சொல்லும் போது நரம்பு தளர்ச்சி, உடல் பலகீனம் அதுலேயே வந்துடுது. அது குழந்தையின்மையும் பாதிக்கும். குழந்தையின்மையும் குறிப்பாக வாலிபர்கள், இன்றைய காலகட்டத்தில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வந்து மதுபானங்களை வந்து வெளியே வந்துடணும். மதுபானங்களை அடிக்க கூடாது. தொடர்ந்து பேசலாம். சண்டிகர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க பாபுன்ட்டு. வணக்கம், ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி இது. ஹலோ சொல்லுங்க, இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் மேடம், பாபு மேடம், இங்க சண்டிகர் நாத்தன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி சொல்லுங்க. நரம்பு வந்து அதிகமா வலிக்குது எலும்பு தேய்மானம் இருந்தா சிறங்கல கழுத்து வலி வரும். இந்த இடத்துல, இந்த இடத்துலயும் வலி வரும். வண்டியை ரொம்ப ஓட்டக்கூடாது, டூ வீலர். அடுத்தால கனமான பொருட்களை தூக்கக்கூடாது, வெயிட்டான பொருட்களை. வண்டி ஓட்டு அப்படி சப்போஸ் தவிர்க்க முடியாத காரணத்தில் வண்டி ஓட்டினா கூட ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துடணும். உட்காரும் போதோ வண்டி ஓட்டும் போதோ ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துடணும். அதில் வெயிட் உடம்பு வெயிட் ஏற்றக்கூடாது. வெயிட் ஏற்றினா கூட காலொலி வரும். எந்த ஒரு 40 வயதுக்கு மேலே இது வரக்கூடிய பிரச்சனை. அதனால் மூட்டு வலி, அடுத்தால கழுத்து வலி, முதுகு வலி, வயிற்று வலி, இந்த வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு வந்து வாத நீர் இருக்கான் பார்த்துடணும். அந்த வாதம் இருந்தால் கூட வாத மூட்டு வலி வர வாய்ப்பு உண்டு. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. அதை சித்த மருத்துவத்தில் அழல் கீழ் வாயின்னு நோய் கணிப்பாங்க. அது அந்த சைனவியல் ஃப்ளூயிடு வந்து குறைய குறைய, குறிப்பாக பெண்கள் தான் கவனம், ஆஃப்டர் டெலிவரி ஆன பிறகு பெண்களுக்கு மூட்டுகள் வந்து எலும்பு தேய்மனாயிரும். எலும்புகள் தேய்மனாயிரும். எலும்பு தேய்மம் உட்காந்து எந்திக்க முடியல. நடக்கும்போது நலுக்கு நலுக்கு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்ட்ல வரும். கொஞ்ச காலத்தில் வரத்தானே செய்யணும் இல்லையா? ஏன்னா வேலைகள் சரியா இருக்கு அதிகமோ. காலைல சாப்பிடாம நிறைய பேர் சுத்துறாப்ல, நிறைய பேர். நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில வந்து ஜெயந்தின் ஒரு மேடம் லைன்ல இருக்காங்க, விழுப்புரம் மாவட்டத்தில இருந்து. ஹலோ வணக்கம், ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி இது. ஹலோ ஹலோ, நான் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம், லைன்ல இருக்கீங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. என்னோட பேச்சு 3 வயசு ஆகுது. அவ சாப்பிடவே மாட்டேங்கிற, எதை வச்சாலும் எனக்கு சாப்பாடு வேண்டாம் வேண்டாம் சொல்ற, மோசம் போறது கஷ்டம், சாப்பாட மாட்டேங்கிற. அது என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர் சார் சொன்னாங்கன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும். வயசு என்னது? 3 வயசு. 3 வயசா? 3 வயசா சார். என் பேத்திக்கு குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மோஷன் ஃப்ரீயா போகணும். அந்த கழிவு சார் போற, அவ கழிவு வெளியே வரலாட்டியே பசி எடுக்காது. உள்ள இருக்க கழிவு வந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும்? சுத்தமான தேன்ல, சுத்தமான தேன் கவனம், தேன் சுத்தமான தேன்ல, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தேன்ல, ஒரு அரை டம்ளர் சுடுதண்ணில கலந்து வெறுவயத்துல கொடுங்க. காலையில காலையில வெறுவயத்துல ஒரு 30 ml இல்ல ஒரு அரை டம்ளர் சுடுதண்ணில, ஆறுன சுடுதண்ணில 2 ஸ்பூன் இல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து கொடுங்க. சுத்தமான தேனை வெறுவயத்துல கொடுங்க. கொடுத்து பார்த்துட்டு அடுத்த வாரம் லைவ் வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. முதல் ப்ரிபரேஷன் நீங்க கழுவிக்கிறான்னு பாப்போம்.
அழைப்புக்கு மிக்க நன்றி. நீங்க வந்து சொல்லிருக்கீங்க ஆரோக்கியமான உணவு ரொம்ப முக்கியம், அப்புறம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும்னு சொல்லிருக்கீங்கல்ல டாக்டர், சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு எப்படின்னா வந்து அவங்க எப்படி அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், ஆன்மீகத்துல ஈடுபடுறாங்க. ஆன்மீகத்துல ஈடுபட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம போயிரும். ஆமா, டோட்டலாவே எதை பத்தியும் கவலை மாட்டாங்க. ஆமா, பாருங்க நிறைய சார் எல்லாரையும் பாத்துட்டு இருக்கோம் நம்மளே கண் முன்னாலே. சில பேர் எதை பத்தியும் கேர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்தாலும் சரிதான் போனாலும் சரிதான் உணவு நிரந்தரம் கிடையாது, வாழ்ற வாழ்க்கையும் நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஆளு நாளைக்கு இருப்பாங்க சொல்ல முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கோம், அதான உண்மை. நைட்டு படுத்தாலும் காலையில எந்திக்கிறது நம்ம கையில இல்லையே, யார் கையில இருக்கு? பகவான் கையில இருக்கு, கடவுள் கையில இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும் போது வந்து எதை பத்தியே நம்ம கவலைப்பட்டு இருந்தோம்னா நமக்கு நெஞ்சுவலி வரதான் உறுதி, காடிய ப்ராப்ளம் வந்துடும் உறுதியா. அடுத்தால வந்து நைட்டு படுத்தவொடனே தூக்கம் வந்துடணும். ரெண்டாவது பாயிண்ட், தூக்கம் வராதுக்கு தூக்கம் மாத்திரை போட்டாலும் உடம்பு கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போயிரும் நரம்பு தளர்ச்சி வந்துடும். தேவையில்லாத சிந்தனைகள் கூட, தேவையில்லாத நீங்க சொல்லிருக்கீங்க அடிக்கடி, தேவையில்லாத சிந்தனைகள் வயசானவங்களுக்கு இல்ல, சின்ன வயசு பசங்களுக்கு இருக்கு, லேடிஸ் இருக்கு. குறிப்பா லேடிஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய 10 வருஷத்துக்கு என்ன என்ன நம்ம செய்ய போறோம் இப்பவுமே ஏம் பண்ணிருப்பாங்க, ஒரு பேப்பர் எழுதி வச்சிருப்பாங்க 2025 நம்ம இப்படி செய்யணும், 2035 அப்படி இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கீங்க, அது நம்ம சொல்ல முடியாது. அதனால வந்து நோக்கங்கள் இருக்கலாம், தப்பு இல்ல, குறிக்கோள் இருக்கலாம், ஆனா வந்து நம்மளே தீர்மானிச்சு நம்மளே கணிக்க முடியாது எதுவுமே வாழ்க்கைய. அதனால வந்து சாப்பாட்டுல முறையான சாப்பாடு இருக்கணும், சரியான தூக்கம் இருக்கணும், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் கவலைகள் மேக்சிமம் பெண்களுக்கு தான். அந்த மாதிரி கவலைகள் இப்ப பெண்களுக்கும் கார்டியாக ப்ராப்ளம் வருது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கார்டியாக ப்ராப்ளம் பெண்களுக்கு வர காரணம் வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்குல்ல, அது ஆப்டர் டெலிவரி, சாரி ஆப்டர் 40 இயர்ஸ்க்கு மேல 45 இயர்ஸ்க்கு மேல குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஆரம்பிச்சோம்னா பீரியட் நின்றுது, மாதவிடாய். மாதவிடாய் நின்ன பிறகு வேலையில் அழுத்தம், காலையில உணவு சாப்பிடாம நம்ம வந்து அங்கிட்டு நம்ம போகக்கூடாது மேக்சிமம். ஏன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரீஷன் ஆயிட்டுக்குள்ள, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரீஷன் ஆகும்போது அது நியூட்ரல் பண்ண ஒண்ணுமே கிடையாது. அப்ப அதனால அல்சர் ஆகி அதனால திரும்ப சத்துக்கள் குறைவாகி நம்ம உடம்பு பலவீனமாயிடும். நல்லது டாக்டர், இவ்வளவு நேரம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உடல் பலவீனம் நரம்பு தளர்ச்சி வராம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் நேர்கள் சார்பாக மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில். வணக்கம்.